அட்லி இயக்கத்துல ஷாருக்கா நடிப்புல பல வருஷங்களா உருவாக்கிட்டு வர படம் தான் ஜவான். நயன்தாரா, விஜய் சேதுபதி, யோகி பாபு, பிரியாமணி மற்றும் பல பிரபலங்கள் இந்த படத்துல நடிச்சிட்டு வராங்க. ஜவான் படம் அடுத்த ஆண்டு திரைக்கு வர இருக்கு. ஷாருக்கான் அட்லியை பத்தி பல மேடைகள்ல பேசியிருக்காரு. அதாவது அட்லியை போன்ற ஒரு இயக்குனரோட பணியாற்றதுல ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுவரை இயக்குனர் அட்லிக்கும் ஷாருக்கானுக்கும் இடையிலான உறவு ரொம்ப சுமூகமான உறவா தான் இருந்துச்சு. இந்த நிலையில ஜவான் படம் முடிகிற தருவாயில இருக்கு. இப்போ ஷாருக்கானுக்கும் அட்லிக்கும் ஒரு சின்ன மனவருத்தம் ஆயிருக்கு. அதாவது இந்த படத்தை ஷாருக்கான் தன்னோட சொந்த தயாரிப்பு நிறுவனம் மூலமா தான் தயாரிச்சுட்டு வர்றாரு. சமீப காலமா பாலிவுட்ல பெரிய நடிகர்களோட படங்கள் எதுவுமே சரியா போகல. ஷாருக்கான் தயாரிச்ச படங்களும் கண்டினியூவா தோல்வியை சந்திச்சுச்சு. அவருக்கு ஏகப்பட்ட நஷ்டமும் ஏற்பட்டிருக்கு. பொன்னியின் செல்வனோட சிஜி வேலைகளை பார்த்ததுனால ஓரளவு இப்ப லாபத்துல இருக்கு. இந்த நிலையில சமீபத்துல அட்லி தேவையில்லாம அனாவசியமா செலவு செஞ்சுட்டு வர்றாராம். எது தேவை எது தேவையில்லைன்னு தெரியாம நிறைய செலவு செஞ்சு தயாரிப்பு நிறுவனத்துக்கு தலைவலியே கொடுத்துட்டு வராராம். இதனால அட்லி கிட்ட தயாரிப்பு நிறுவனம் ஒரு கண்டிஷன் வச்சிருக்கு. அதாவது நீங்க படத்துக்கு எவ்வளவு வேணா செலவு செஞ்சீங்க, ஆனா செய்யற செலவுக்கு கணக்கு சரியா வரணும், அது எல்லாம் திரையில வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால அட்லி இப்போ கலக்கத்துல இருக்காரு. இப்படியே செஞ்சுட்டு வந்தா அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் இவருக்கு வர்றது ரொம்ப கஷ்டம்னு திரை உலகத்துல பேசிட்டு இருக்காங்க.